தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் காவலர் தேர்வு எழுதி காவலராக பணியில் சேர உள்ள எனது தம்பி தங்கைகள் அனைவருக்குமே தெளிவான முறையில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அது என்னடா தெளிவான முறையில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் கமெண்டில் பார்க்கும்பொழுதே நிறைய நண்பர்கள் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் நண்பா, நீங்கள் பயமாக இருக்கீங்களா இல்லையா, பயமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றத நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதுங்களா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கறி எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ராஜதூக்கம் தூங்கிட்டு திங்கக்கிழமை எந்திரிச்சிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு அல்லது ஊரச்சத்து கூட நம்ம கிளம்பி போகிறோன்னு வைங்க, அது போல் நம்ம இருந்திருக்கோமா? கிடையாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு கிளாஸ்லையோ ஏதோ ஒரு டெஸ்ட்லேயோ ஏதோ ஒரு சேனல்லையோ ஏதோ ஒரு புக்குலையோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம படிச்சுட்டே இருந்திருக்கோம், அது ஒரு பக்கம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா வந்து இந்தாப்பா ராஜா ஒரு நாளைக்கு இந்தா 1000 ரூபா வச்சுக்க, நீ ஊரை சுற்று இது பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நிறைய சொத்து பத்து இருக்குது, நமக்கு நீ வேலைக்கு போய்தே கஞ்சி குடிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தால் டெய்லி 1000 ரூபா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து ஊரை சுற்றிக்கிட்டு அது மாதிரி இருந்தோமா? கிடையாது. உட்காந்து எங்கெங்கெல்லாம் உட்காந்து படித்தா நம்ம தெளிவான முறையில் படிக்க முடியும், எந்தெந்த டீமு கூட உட்காந்து படிக்க முடியும், எங்கெங்கே நமக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும் அப்படின்னு இடங்களை தான் நம்ம தேடி இருந்தோம், தேடி உட்காந்து படிச்சுக்கிறோம். எந்தெந்த புக்கை படிக்கிறது நல்லாயிருக்குமா, ஸ்கூல் புக்கு படிக்கலாமா, எந்த மெட்டீரியல் படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த பசங்க கூட உட்காந்து படித்தா நம்மளுக்கு செட் ஆகுமா, இது போல் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்றேன். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பொதுவாக ஒரு இதுக்கு போகிறாங்க, சாதாரண ஒரு சின்ன ஜாப்புக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போக அப்படியே வர என்ஜாய் பண்ண, என்ன தேவை எக்ஸாம் படித்து லைஃபே வேஸ்ட் பண்ணியிருக்க, வா அப்படி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சுற்றி இருக்க பசங்களுக்கு மத்தியில் அப்படி நம்ம சுற்றிட்டு இருந்திருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். இருக்கக்கூடிய நாட்களில் சரியாக காலையில் தூங்காமல், சரியாக படுத்தா நைட்டு தூக்கம் வராமல், சரியாக எங்கேயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாமல் கூட தலையாக கட்டாமல், இன்னும் சரியாக சில பேர் படத்துக்கு போனால் கூட படம் சரியாக பார்க்காம, படத்துக்கு போக முடியாமல், சொந்தக்காரங்கிட்ட நம்ம பார்க்க முடியாமல், இன்னும் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சரியாக சாப்பாட முடியாமல், சாப்பாடு இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது, என்னடா மனசு நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு தோணும். அந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, சரியான சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம பெற்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்ற ஒரு கவலையிலும் சரி, நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம வேலைக்கு போய் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும், வீட்டில் அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, அண்ணன் இருக்கு, தம்பி இருக்கான், சொந்தக்காரன் இப்படி பேசினேன் அப்படி இப்படின்னு இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை வச்சுட்டோ மெட்டீரியலை வச்சுட்டோ ஏதோ ஒரு விஷயங்களை வச்சுட்டோ நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், படிச்சுட்டு இருந்திருக்கோம். இவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கூட வச்சுக்கோங்க, படிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்படி படிக்கும்போது எக்ஸாமு காலைக்கு நாளைக்கு போகிறீங்க, அங்கே 1000 பேர் 2000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நண்பர்கள் தான், எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், 2000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா இவ்வளோ பேர் வராங்களா எக்ஸாமுக்கு, இவ்வளோ பேரில் நம்ம பாஸ் பண்ணி ஃபிசிக்கலுக்கு போய் எப்படா நம்ம கட்டாப்புக்குள்ளே வர்றது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்புறம் பண்ணியிருக்கீங்களா, சாதாரண விஷயம் கிடையாது நண்பா, தியாகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்கள் வயசில் உங்கள் ஏஜில் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காப்புல அப்படின்னா, அவர் உங்களை விட முரண்பட்ட கருத்துக்களை செய்கிறாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, சுற்றுறாரு, ஜாலியாக இருக்காரு, என்ஜாய் பண்ணுறாரு லைஃப்பை அப்படின்னா, அவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் மனசில் ஒரு கவலை வச்சுக்கிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். நண்பா நீங்கள் இத்தனை பேர் தேர்வு எழுதுறியா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வருவேன், பைக்கில் போகும்போது வருவேன், எங்கே போகிறேன் எக்ஸாம் எழுத போகிறேன்னு, அங்கே போய் உட்காந்து பாருங்கள், எல்லாம் நம்ம தம்பிக்குதான் வருவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இத்தனை பேர் வந்திருக்காங்களா ரைட்டு வரட்டும். யார் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய நாட்களில், யார் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க, எல்லாமே வந்து மேலேருந்து ஒரு இறைவன் பார்த்துட்டே தான் இருப்பான். அதே போல் இன்னொருத்தனும் பார்ப்பேன், யாருன்னா கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் உங்கள் தம்பி மாதிரி நினச்சிக்கங்க, கொஸ்டின் பேப்பர் பார்க்கும், படிச்சிருக்கவனு மட்டும்தான் சரியான ஆன்சரை கொடுக்கும். அதுக்காக எல்லாருமே அந்த மாதிரியா அப்படின்னா, உங்களோட காலம் சூழ்நிலை நீங்கள் செஞ்சக்கூடிய புண்ணியங்கள் உங்கள் பெற்றோர்கள் செஞ்சக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கணும்பா. உங்களோட உழைப்பு மெயினாக நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய உழைப்பு நாளைக்கு தெரியும் நண்பா. ஸோ நண்பர்கள் தேர்வு இத்தனை பேர் எழுதுறாங்க, அத்தனை பேர் எழுதுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படிலாம் வேணாம் நண்பா, நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், உங்கள் நண்புங்க கண்டிப்பாக நீங்கள் யூனிஃபார்ம் போடுவீங்க நண்பா, எனக்கு நிச்சயமான ஒரு உறுதி இருக்குது. நீங்கள் ஏன்னா நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு எனக்கு ஃபோன் நம்பரு ஃபோன் அடித்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பரு, பாஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு 2019 நிறைய ஃபோன் வந்துச்சு. அதே போல் இந்த டைமும் ஆனால் நான் பாஸ் பண்ண 2020 பேட்ச் பேசுகிறேண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும் நண்பர்களே, எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் யூனிஃபார்ம் போடுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொடுங்க, ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதுகிறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொடுங்க, தேர்வுகளை சரியான முறையில் எழுதுங்க, உழைத்து படித்து பாஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நம்மளோட சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். சரி, என்னடா எண்டு கார்டு போடுறானே அப்படின்னு நினைக்க வேணாம்.
கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம வீடியோ கால் ஃபிசிக்கலுக்கு. இப்போ ஃபிசிக்கலுக்கு என்னென்னா நானே இப்போ ப்ராக்டிஸ் இறங்கிட்டேன் ஃபிசிக்கலுக்கு, ஏன்னா நானும் கொஞ்சம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன். அதனால் ரோப் கிளிப்பிங் பண்ணுறது, லாங் ஜம்ப் பண்ணுறது எல்லாமே நானே களத்தில் இறங்கி நம்ம தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் இருக்கேன். கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவும் நம்மளோட சேனலில் கொடுப்போம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை உங்கள் நண்பர்களோட ஒரு கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.